வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஷேர் 5.2.8 வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோன் வந்து பிசிக்கு ஃபைல் ஷேர் பண்ணுறதுக்கு அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அது எப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் ஷேர்ட் ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் வலது பக்கம் கார்னரில் பார்த்தீங்கன்னா மேலே 4 டாட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணுற பேஜ் வரும். ஸோ அது வந்து ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா கீழே ஹவு டு கனெக்ட் டு ஏ பிசின் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே டைம் உங்கள் மொபைல் அதாவது கம்ப்யூட்டரில் ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா pc.ushareit.com இந்த லிங்கை வந்து ஏற்கனவே மொபைலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து அந்த ப்ரௌசரில் டைப் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் ப்ரௌசரில் டைப் பண்ணி என்று கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோடு காமிப்பாங்க. ஸோ அதை வந்து உங்கள் மொபைல் ஸ்கேனர் மூலமாக வந்து அதை ஸ்கேன் பண்ணிக்கணும். நான் இப்போ என் மொபைல் ஸ்கேனர் மூலமாக அந்த கியூஆர் கோடை வந்து பிசியில் இருக்க கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கேன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் ஷேர் அதை ஷேர் மூலம் ஃபைல் ஷேர் பண்ணுற பேஜுக்கு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனை மொபைல் மூலமாக பார்த்தீங்கன்னா சென்ட் ஃபைல், அதாவது எந்த ஃபோனில் இந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணாலும் டேரெக்டாக உங்கள் மொபைல் ஃபோனுக்கு அந்த பிசிக்கு ஷேர் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ வந்து கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருந்தேன், அது ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஷேர் ஆகிடும். ஸோ ஷேர் ஆன ஃபைல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி கீழே வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ அது டவுன்லோடு பேஜுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டவுன்லோட் ஆகலைன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண இடத்துல கீழே க்ரீன் கலர் டிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இன்னொரு தடவை கூட டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பிசி வழியும் சென்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்து மொபைல் ஃபோனுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷேர்ட் வந்து சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசிக்கு ஷேர் பண்ணுன்னா ஒயர்லெஸ் கனெக்ஷன் இருந்துன்னா நீங்கள் பிசிக்கு ஷேர் பண்ணுன்னா டேரெக்டாக ஆப் மூலமாகவே அந்த விண்டோவில் இருக்க சாஃப்ட்வேரும் பிசியில் அந்த மொபைலில் இருக்க சாஃப்ட்வேர் மூலமாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரௌசர் மூலமாக தான் அந்த லிங்கை நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோடு வரும். அதை கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபைலை வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லை நீங்கள் ஷேர் பண்ண ஃபைல் எல்லாமே டவுன்லோடுங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோ நல்லா இருக்கணும். மீட் பண்ணுற பை ஃப்ரெண்ட்ஸ் பை.